Surrounding students. Exercise 3.16, question number 3. Construct a 3x3 matrix whose elements are given by. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3x3 ஆர்டர் பேர் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்கணும்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதோட ஜென்ரல் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. Aij equal to modulus of i minus 2j. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. என்ன பண்ண போறோம்னா 3x3 என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு என்ன அர்த்தம்னா ரோன் அர்த்தம், இந்த செகண்ட் இந்த 3க்கு காலம் அர்த்தம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 ரோ போட போறோம், 3 காலம் பாருங்க. This is called as 3 row. ஹரிசாண்டலா போட ரோ, இது 1 இது 2 இது 3. 3 ரோ அண்ட் 3 காலம், 1 2 3 3 காலம். அப்ப நம்ம இங்க எங்கலாம் மீட் ஆகுது அங்க நீ ஏ ஏ போடுங்க பாருங்க. இது ஏ ஏ ஏ இது ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ சரிங்களா. அப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ தான், எப்பவுமே வந்து ரோ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இந்த எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ரோ எழுதுறேன். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ரோனால 1 1 1, தி செகண்ட் ரோனால 2 2 2, தி தேர்ட் ரோனால 3 3 3. அத கவனிச்சு ஃபர்ஸ்ட் ரோ தான் இருக்கு நம்பர்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ரோ எழுதுறோம். அடுத்து காலம், இது ஃபர்ஸ்ட் காலம், காலத்து ரெண்டாவது எழுதுங்க. அப்ப இந்த ரெண்டாவது நம்பர் என்ன வர போகுது, காலம் வர போகுது. இது ஃபர்ஸ்ட் காலம்னால ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம்னால 2 2 2, இது தேர்ட் காலம்னால 3 3 3. அப்போ நான் கண்டுபிடிக்க போற மேட்ரிக்ஸ் இவங்க தான், 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ நான் கண்டுபிடிக்க போற மேட்ரிக்ஸ் கேபிடல் ஏ நேம் எடுத்துக்காம, கேபிடல் ஏ ஓட மேட்ரிக்ஸ் எப்படி வர போகுது, A11 A12 A13 ஒவ்வொரு எலமெண்டும் இந்த ஜெண்டர் எலமெண்ட் கொண்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் சரிங்களா. என்ன பண்றாங்க, மாடுலஸ் ஆஃப் i மைனஸ் 2j கொடுத்துருக்காங்க, 2j. இப்ப என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் A1 எடுங்க. அப்ப A11 என்ன அர்த்தம்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 இருந்து i க்கு போக போது இந்த செகண்ட் 1 இருந்து j க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். அப்ப இந்த இடத்துல எங்கெல்லாம் i இருக்கோ அங்க 1 போடுங்க, எங்கெல்லாம் j இருக்கோ அங்க செகண்ட் எலமெண்ட் 1 போடுங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 1 ஃபான்ஸ் மாடுலஸ் யூஸ் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் இந்த ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்க, வாட்ஸ் ஆன்சர், 2. 1 - 2 ஆன்சர் நமக்கு மாடுலஸ் ஆஃப் -1 வரும். மாடுலஸ் உடைய பிரின்சிபல் என்னன்னா நமக்கு மாடுலஸ் ஃபுல்ல பிளஸ் ஆ இருந்தாலும் மைனஸ் ஆ இருந்தாலும் அது பிளஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்ப ஆன்சர் +1 சரிங்களா. அடுத்து A12 பண்ணுங்க. இப்படி பண்ண மாதிரி A12 அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல i க்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க, 1 போட போறீங்க, அண்ட் j க்கு பதிலாக என்ன பண்ண, 2 போட போறீங்க சரிங்களா. மறந்துட கூடாது, கேர்ஃபுல்லா பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் i பதிலா 1 - 2 × j க்கு பதிலா செகண்ட் எலமெண்ட் இருக்கு 2 2 போடுங்க சரிங்களா. மாடுலஸ் கோஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1. சோ ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணினா -4 வரும். அப்ப ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -3 வரும். அப்ப ஆன்சர் மாடுலஸ் வந்து மைனஸ் ஆ இருந்தாலும் பிளஸ் ஆ இருந்தாலும் எது தான் அவுட்புட்டா கொடுக்கும், பிளஸ் மட்டும் தான் அவுட்புட்டா கொடுக்கும். A12 முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து A13 எழுதுங்க. A13 ஈக்குவல் டு i க்கு பதிலா நீங்க 1 போடுங்க, j க்கு பதிலா நீங்க 3 போடுங்க. இந்த எலமெண்ட் எப்படி மாறப் போகுது, மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 3 சரிங்களா. மறந்து கூடாது, j க்கு பதிலா 3 போட்டுருக்கேன். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க, 1 - 6 மாடுலஸ் க்ளோஸ், மாடுலஸ் ஆஃப் -5 ஈக்குவல் டு ஆன்சர் +5. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு போச்சு, A11 A12 A13 முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா A21 போட போறேன். A21 கேட்டா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் i இருக்கு. அப்ப இந்த i இப்ப என்ன பண்ணு, 2 போடுறோம், j க்கு பதிலா 1 போடுறோம் சரி. மாத்தி இது போட கூடாது, கேட்டா கவனிங்க, i இப்ப 2 போடுங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் 2 - 2 × j க்கு பதிலா போடுங்க 1 போட போறீங்க சரிங்களா. மாடுலஸ் க்ளோஸ், வாட் இஸ் தி ஆன்சர், மாடுலஸ் ஆஃப் 2 - 2 மாடுலஸ் ஆஃப் 0 இஸ் கால்ட் அஸ் 0 சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறீங்க, A22 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் i க்கு பதிலாக 2 j க்கு பதிலாக 2. அப்போ எப்படி மாத்தினா 2 - 2 × 2 மாடுலஸ் க்ளோஸ், மாடுலஸ் ஆஃப் 2 - 4 மாடுலஸ் க்ளோஸ், ஆன்சர் -2 ஓகேங்களா. ஆன்சர் நம்ம வந்து +2 நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா A23 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -4 முடிஞ்சு. தேர்ட் ரோ பாருங்க, 3
one equal to. அப்போ இந்த இடத்துல i க்கு பதிலா 3 போடணும் j க்கு பதிலா நீங்க 1 போடணும். அப்ப மாடுலஸா எப்படி மாறப் போகுது? i க்கு பதிலா 3 minus 2 into j க்கு பதிலா 1 மாடுலஸ் க்ளோஸ் ஆ மாடுலஸ் ஆ 3 minus 2 therefore மாடுலஸ் ஆ 1 பான்ஸ் ஆ plus 1 சரிங்களா? அடுத்து a 3 2 a 3 2 equal to மாடுலஸ் ஆ i க்கு பதிலா நீங்க 3 போடப் போறீங்க j க்கு பதிலா நீங்க 2 போடப் போறீங்க. What's the answer? 3 minus 2 into j parang 2 kodunga answer modulus of 3 minus 4 what is the answer modulus of rendu neenga subtract panna minus 1 varum what is the answer nikku plus 1 na convert aayirum adutha varunga a 3 3 equal to a 3 3 equal to modulus of what is the answer I parang 3 kodunga j parang 3 kodunga what is the answer 3 minus 2 into 3 equal to modulus of 3 minus 6 modulus of minus 3 இங்க ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் minus 3 வரும். அப்ப ஆன்சர் நமக்கு எது plus 3 ஆ மாறும். இந்த எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 சரிங்களா? நான் கடைசி ஆன்சர் எழுதுறேன். அப்ப ஆன்சர் a equal to first a11 a12 a13 வரிசையா இருக்கு. இந்த ரோ வைஸ் நம்ம கீழமாக எழுதினா நேரா பார்த்தது 135 135 அடுத்து பாத்தீங்கன்னா a21 a22 a23 a21 a22 what's the answer 024 024 அடுத்து பாத்தீங்கன்னா what's the answer 113 113 that's the result question number 3 subdivision 3 aij equal to i plus j the whole power 3 divided by 3 குடுத்துட்டாங்க. சோ நம்ம 3 cross 3 matrix create பண்ணப் போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து first subdivision discuss பண்ணிருக்கோம். 3 னா என்ன அர்த்தம்? 3 row. இந்த 3 க்கு வந்து column மட்டும் first நீங்க 3 row போடுங்க. அடுத்து நீங்க 3 column எழுதிக்கிங்க. அடுத்து எங்கலாம் மீட் ஆகுதோ அங்க a போடுங்க. a a a அப்போ டோட்டலா வந்து 9 a வரும். சோ first row போடுற இந்த 1ங்கிறது row. அப்போ 1 1 1 அடுத்து 2 2 2 அடுத்து 3 3 3 போடணும். அடுத்து செகண்டா போடுற நம்பர் எது? காலம் 1 1 1 2 2 2 3 3 3 இத நான் எழுதிக்க போற மேட்ரிக்ஸ் ஏ மறுபடியும் எழுதியாச்சு. இந்த ஓவர் எலிமெண்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஐ ஜே ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கேர்ஃபுல்லா கவனிச்சு வாங்க. ஏ ஐ ஜே ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஜே தி ஹோல் பவர் 3 டிவைட் பை 3. ஃபர்ஸ்ட் ஏ 1 போடுங்க. ஏ 1 1 ஈக்குவல் வாட்ஸ் தி மீனிங்? i க்கு பதிலா 1 போடுங்க, j க்கு பதிலா 1 போடுங்க. அப்ப 1 plus 1 the whole cube divided by 3 equal to answer 2 cube divided by 3. 2 cube is called as 2 to the 4, 4 to the 8, 8 divided by 3. முடிஞ்சு போச்சு. அடுத்து a 1 2 போடுங்க. a 1 2, what is the meaning? i க்கு பதிலா நீங்க 1 போட போறீங்க, j க்கு பதிலா நீங்க 2 போட போறீங்க. அப்ப இது எப்படி மாறும் பாத்தீங்கன்னா 1 plus 2 the whole cube divided by 3. சோ இதன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா answer 3 cube divided by 3 answer 3 3 are 9 9 3 are 27 so we cancel பண்ணா 1 times the 2 times will give me answer 3 square 3 square is called as 9 இல்ல நான் என்ன பண்ணா 27 divided by 3 கூட போடலாம் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா a 13 போடுங்க a 13 அப்படினா என்ன அர்த்தம் i க்கு பதிலா 1 j க்கு பதிலா 3 அப்ப 1 plus 3 the whole cube divided by 3 போடுங்க அப்ப answer 4 cube divided by 3 so 4 4 is 16 16 into 4 answer 64 divided by 3 அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா a 21 so a 21 equal to எப்படி எழுதுறீங்க i க்கு பதிலா நீங்க 2 போடணும் j க்கு பதிலா 1 போடணும் அப்ப 2 plus 1 the whole cube divided by 3 answer பாத்தீங்கன்னா 3 cube divided by 3 1 times இது 2 ஆ மாறும் answer பாத்தீங்கன்னா 3 square equal to answer 9 சரிங்களா இது வந்து பவர தான் கேன்சல் பண்ணுவீங்க என்ன இப்படி எழுதுங்க எப்படி எழுதிக்காதுன்னு பாத்தீங்கன்னா 3 cube என்ன அர்த்தம் 3 × 3 × 3 divided by 3 அர்த்தம் 3 3 க்கு கேன்சல் answer 9 சோ நம்ம எப்படி நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சோ மேல இருந்து டைரக்டா போட்டு இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதி காட்டிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா a 22 a 22 equal to what's the answer i க்கு பதிலா 2 j க்கு பதிலா 2 2 plus 2 the whole power 3 divided by 3 answer 4 cube divided by 3 answer 64 divided by 3 அடுத்து போடுவீங்க a 23 equal to 2 plus 3 the whole power 3 divided by 3 equal to answer 5 power 3 divided by 3 answer 5 power 3 na 5 5 is 25 25 into 5 125 divided by 3 so cancel பண்ண முடியாது இல்லையா அடுத்து a31 போடுங்க a31 equal to what is the answer i க்கு பதிலா 3 j க்கு பதிலா 1 அப்ப 3 plus 1 the whole cube divided by 3 what is the answer அன்னைக்குனா 4 cube
divided by 3. What is the answer? 64 divided by 3. And the A32 equal to 3 plus 2 the whole cube divided by 3. If you answer 5 cube divided by 3. What is the answer? 125 divided by 3. Start from any problem. A33 equal to. Once again. A33 equal to I equal to 3 put in the J equal to 3 put in them. Answer 3 plus 3 the whole cube divided by 3. Answer number 6 6 power 3 divided by 3. So, you have to learn 6 into 6 divided by 3. 1 times and 2 times. Answer 6 6 are 36. 36 into 2. Answer 72. You know, 72 and cheap. So, we will write the matrix statement. Therefore, we will write A matrix equal to first is the second element, third element. Row wise, row is horizontal. 8 by 3. 8 divided by 3. That is 9. That is 64 divided by 3. That is the second row. 9, 64 divided by 3. 9, 64 divided by 3. That is 125 divided by 3. That is 64 divided by 3. அடுத்து பாத்தீங்கன்னா 125 divided by 3. அடுத்து பாத்தீங்கன்னா 72. சோ இதான் நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ்.